ஓகே நன்றி ஐயா. மோடியே அந்த இடத்துக்கு நகர்ந்துருவாரு. என் பேரை சொன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு விழாது, நீங்க என் பேரை சொல்லாதீங்க, என் பேரை சொல்லாம ஓட்டு கேளுங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருவாருன்னு தனியா சொல்றாரு திரு சமரசம். இதுல வந்து மோடியின் பெயரை தவிர்த்தால் தான் வாக்கு கிடைக்குங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டீங்களா? ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே இது சொல்லப்பட்டது. தம்பிதுரை சொன்னாரு, இங்க வந்து பேசின பலரும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் வந்து பலரும் இங்க சொன்னாங்க இல்லையா. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க வந்து மோடியின் பெயரை முன்னிறுத்தி தான் நமக்கு வந்து இவ்வளவு பெரிய செட்பேக் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, முதல்ல ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதுடைய வெளிப்பாடு தானே இது. அப்ப தோல்விக்கு காரணம் மோடி தாங்கிறத முதல்ல அதிமுக ஒத்துக்குச்சு. நீங்க இதெல்லாம் உங்க கேள்வி இயல்பு என்னன்றதுதான். இந்தியாவிற்கு மோடி தேவைன்னு இந்தியா சொல்லுது, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடியார் தேவைன்னு சொல்லுது. அந்த தீர்ப்பு தான் வழங்கியிருக்காங்க, அம்மா காலத்து தீர்ப்பு தான் தொடருதே தவிர அந்த தீர்ப்பு மாறவில்லை. அது முதல் மனதில் பதிவு வச்சிருந்தோம். இப்ப 37 பேர் தமிழ்நாட்டுக்கு மோடி தேவை. நான் சொல்றேங்க மோடி எதுக்கு தேவைன்றது, அதுக்கு மத்திய அரசு ஒரு பிரதமர் தமிழ்நாட்டு தேவையில்லைன்னு அவட்டிப்பீங்க. நாங்க என்ன மத்திய கூட்டாட்சி மாநில சுயாட்சி சொல்றோம், தமிழ்நாடு தனியா போகும்னு சொல்றோமா? நீங்க எப்ப சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னா இந்தியாவுக்கு மோடி தேவை, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி தேவைன்னு. இல்லைங்க, அது இந்தியாவை ஆள்றதுக்கு அவர் தேவைன்றது மக்கள் தந்த தீர்ப்பு. கரெக்ட். பட் தமிழ்நாட்டில் அவர் பேர் சொன்னா ஓட்டு விழாதுங்கிறதா உங்களுக்கு தீர்ப்பு? கூட்டணி ஜெயிச்சதுனால என்ன லாபம்? 37 பேர் பார்லிமெண்ட்டுக்கு போனதுனால என்ன லாபம்? கடந்த முறை அஇஅதிமுக இருந்தது என்ன லாபம் கிடைச்சதோ அதே மாதிரியான லாபங்கள் தான். ராகுல் காந்தி அங்க வருவாரு, ஸ்டாலின் இங்க வருவாரு, 3 தேதி பார்த்தீங்கன்னா இவர் முதல்வராகிறார், அவங்க ராகுல் பிரதமராக கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் மட்டும் வெறும் பட்டினி. இந்ததான் தீர்ப்பு நாட்டு மக்கள் வழங்கியிருக்காங்க. ஆகையினால் மிக தெளிவான தீர்ப்பை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிரி நண்பன் வேறு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வேலூர்ல மோடியின் கருத்தை வலுப்படுத்துவதற்கு கூடுதலாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் அனுப்பியாக வேண்டும். மோடி ஆட்சியினுடைய நல்ல பல திட்டங்கள் தமிழ்நாட்டில், நீட்டுக்கு விலக்கு கிடையாதுன்னு சொன்ன திட்டமாகட்டும், தபால் துறையில வந்து தமிழில் தேர்வு கிடையாதுன்னு சொன்ன திட்டமாகட்டும், நியூட்ரினோவாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன், இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு, மோடியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்க ஏசி சண்முகத்திற்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று அஇஅதிமுக பிரச்சாரம் பண்ணணும்னு நான் நம்புறேன். அஇஅதிமுக எப்படி பிரச்சாரம் பண்றது எங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்லுங்க. அதான் சொல்றேன், நீங்க உடல்ல எங்க நோய் இருக்குதோ அதை வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அது எங்களுக்கு தெரியுங்க, எங்க உடம்புல எங்க எங்க உடம்புல என்ன நோய் இருக்குது, என்ன மருந்து சாப்பிடணும், எப்ப அதை தவிர்க்கணும், எப்ப அதை சாப்பிடணும் எங்களுக்கு தெரியும். செம்மலை சொல்லியிருக்காரு, யார் சொன்னாலும் சரிங்க. என்ன விஷயம்னா, நீங்க அந்த வேலூர் தேர்தல் பத்தி சொல்றீங்க, ரஜினி வராரு, ரஜினி திமுக அண்ணா திமுக தலைமை தாங்க வராங்க, ரஜினியும் ஏசிஎஸும் நண்பர்கள். அவர் தேர்தலில் நிற்கிறார்னா இவர் அவருக்கு எது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ அவர் உதவி செய்கிறார், அது அவருடைய பர்சனல். அதுக்கும் அதிமுக அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதிமுகவுக்கு யார் நீங்க வந்து ஓட்டு எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் கேள்வி. இப்ப வெற்றி பெற்ற 37 பேரும் தியாகிகளா? அவங்களாம் இது செஞ்சுட்டு போனவங்களா? நாட்டு மக்கள் எந்த அடிப்படையில் போடுறாங்கன்றோம் திராவிட இந்தியாவில் நாட்டு மக்கள் 37 பேருக்கு எந்த அடிப்படையில் போட்டாங்க? அது போட்டது எப்படியாவது இந்த நேரத்தில் மோடி வரக்கூடாது, வேற இவர் வரணும், அவங்க பிரச்சாரம் சார். நீங்க நம்பியார் வீரப்பா இருக்காங்கன்னா எலெக்ஷன் நின்னா எம்ஜிஆர் ஜெயிப்பாரா, வீரப்பா ஜெயிப்பார், நம்பியார் ஜெயிப்பாரா? உங்களை பார்வையில் ராகுல் எம்ஜிஆர் வேற. நீங்க என்ன வேற சொன்னீங்க? ராகுல் நான் இல்லைங்க, நீங்க நினைச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பார்வை. மக்களே இதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. நீங்க எது சொன்னாலும் யார் மீது என்ன கட்டவித்து விடப்படுகிறதுன்றது வதந்திகள் செய்தியாகி செய்தியிலே நாட்டின் நடைமுறைக்கு வந்து விடுகிறது. ஆகவே எந்த நல்லவனும் செய்தியால் மோடி பேர முன்னிறுத்துமா இல்லையா சார்? தேவையான இடத்துல சொல்லுவோம். மத்திய அரசு மாநில அரசுன்னு வரும்போது, கட்சின்னு வரும்போது அது அவசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்க காலில் நாங்க நிப்போம் சொல்லுவோம். ஆகவே இல்லைங்க, அரசு என்பது வேறு, கட்சி என்பது வேறு. தேர்தல் நேரத்தில் எதை எப்படி சொல்ல வேண்டும் அதை சொல்வதற்கு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர்கள் அம்மா புரட்சி தலைவர் அண்ணாவிடம் பாடம் கற்றவர்கள். அது எங்களுக்கு யாரும் பாடம் புகட்ட வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தலில் தெரியும் அப்படின்ட்டாரு. இப்போ அவங்க மோடியை முன்னிறுத்தினா தோல்வி அடைவோம் அப்படிங்கிற அச்சம் அதிமுக வந்திருக்கா?
டாக்டர் சமரசம் அவர்கள் ரொம்ப தெளிவா ராமாயணத்தை கண்டேன் சீதையின் சொல்ற மாதிரி நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒன்று சொன்னார். நீங்க கவனிக்காமட்டீங்க, அதனாலதான் நிறைய தொடர்ந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு, அம்மா காலத்து அரசியலையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம்னாரு. 2001 ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, பிஜேபியோடு கூட்டு சேர்ந்ததற்காக நாட்டு மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இனி எந்த காலத்திலும் அவரோடு கூட்டு சேர மாட்டேன்னு சொன்னாங்க. இவங்க காலம் தாழ்த்தியாவது இப்ப அந்த அரசியலை கையில் எடுக்கணும் தானே அதுக்கு பொருள். இது வந்து நான் நகைச்சுவைக்காக சொல்ல அடுத்த ஒரு செய்தியை, ஒரு வாரம் தான் ஆகிறது, என்னுடைய பேரை வந்து ஆரம்ப பள்ளியில் தான் படிக்கிறான். வீட்டில் தொலைக்காட்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறத பார்க்குற போது அவன் என்னை பார்த்து திரும்பி கேட்கறான், தாத்தா இவர் ஏன் தாத்தா தனியா நின்றுதாவே ஜெயிச்சிருக்கலாம், இவர் ஏன் மோடி கூட சேர்ந்தாருன்னா. எனக்கு பெரிய பிரமிப்பு, என்ன என்னடா சொல்றேன்னு கேட்டேன். உனக்கு யாரு சொன்னா இது என்ன, எங்க பள்ளிக்கூடத்தில் எங்க பசங்களா பேசிட்டாங்க. நாட்டில் இருக்கிற 5 வயசு 6 வயசு பையனுக்கே தெரிஞ்சது, இவங்க லேட்டா தெரிஞ்சதுனாலதான் இந்த தோல்வி. அவங்களுக்கே அது புரியுது. நான் இதே அரங்கத்தில் தேர்தலுக்கு முன்னால சொன்னேன், வெளிநாட்டில என்ன நிலவையோ அது வேற, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கெட்டானை தொட்டானும் கெட்டான். அதே போல பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் அவங்களும் அடிபட போறாங்கன்னு அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய முதல் வெளிப்பாடு தான் உடனே வெளியே வர முடியாது வர்றாங்க. அவர் ஆக்சுவலி ஒரு பேரங்கதை வச்சிருக்கிறாரு. என்ன கதைன்னா, அவங்க கிளாஸ்ல அது மாதிரி ஒரு கதை நடந்திருக்கு. ராகுல பிரதமரா முன்னிறுத்தாம இருந்திருந்தா கூட 2 தொகுதியில கூட 40 கூட ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கலாம். நீங்க வந்து பாருங்க, 1 தொகுதி ரவீந்திரநாத்துக்கு போயிடுச்சு. ஸ்டாலின் முன்னிறுத்திய ராகுல் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு இந்தியா முழுவதுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸ்டாலினுக்கு மட்டும் எப்படி தெரியாம போயிடுச்சு? ஏன் தமிழ் இல்லையே, நீங்க சொல்றது கரெக்டா, அவன் பேரை சொன்னதும் சரிதான். தமிழ்நாட்டுல ராகுல சொன்னதுனாலதான் 1 சீட்டை தவிர மீது எல்லாரும் ஜெயிச்சிருக்கு. அவர் பேரை சொன்னதும் ராகுலாலேயே திமுக கூட்டி, ராகுலால தான் திமுக கூட்டி. ராகுல முன்னிறுத்தினா இங்க வெற்றி, நீங்க தானே சொல்றீங்க நிறுத்து, அதனாலதான் வெற்றி தோல்வி நடக்குது. ஆனால் மற்ற மாநிலங்கள் அது கிடைக்கலங்கிற மற்ற மாநிலங்கள் நாட்டுக்கு நல்லதில்ல, இந்த எதிர்கட்சி பலமா இருக்கணும், ராகுல் காந்தி ஒதுங்கி போயிடக்கூடாது, அவர் உறுதியா நிக்கணுங்கிற கருத்தை கூட சொல்லியிருக்கிறார். அதனால அவர் இதுல இழுத்து போய் இதெல்லாம் சொல்றது இல்ல. ரஜினிகாந்த் ஏசி சண்முகம் நண்பர்கள், நான் இவருக்காக சொல்றேன், பல பேருக்கு ரஜினிகாந்துக்கு பல பேருக்கு எவ்வளவு நட்பு இருந்தது வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். ஏசி சண்முகம் அவர் ஒன்று எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல ஒன்றா படிக்கல, அதெல்லாம் தனிப்பட்ட நட்பு, இதெல்லாம் கிடையாது. அரசியல் என்பது அவர்கள் தங்களுக்கு சாதகமாக சில சூழ்நிலை உருவாக்குவதற்கு அதை பயன்படுத்துவாங்க, அவ்வளவுதான். இப்ப ரஜினிகாந்த் ஃபேஸ் முன்னிறுத்தப்பட்டால் அது திமுக அணிக்கு சிக்கலா இருக்காது? நிச்சயமா இல்ல. ஏன்னா ரஜினிகாந்த் என்கிற ஒரு மனிதர்ல அவ்வளவு பெரிய ஜெயலலிதாவே வந்து தோல்வியடையக்கூடிய ஒரு இடம் வந்த பொழுது, சார் அது வேற சார், குதிரைக்கு குறம்னா யானைக்கு அறம், நம்ம இவர் பாடியில இப்ப நான் சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்த் இன்னைக்கு ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர். அவர் என்ன சொன்னார் உறுதியா உங்களால யாராவது சொல்ல முடியுமா? அவர் காங்கிரஸ் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? இப்ப நம்ம நண்பர் தனியரசன் அவர் பேசினாரு, இன்னைக்குதான் அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி சொன்னா அது வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்றாங்கன்னு எவ்வளவு தெளிவா சொன்னாரு. அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு தெளிவு வந்துருச்சுங்க. மனிதன் என்பவன் அவருடைய அனுபவத்தில் தான் பல பாடங்களை கற்றுக்கலாம். நாம எல்லாரும் மனுஷன் தான், தவறு செய்வது இயற்கை. நாம வாழ்க்கையில எது செய்தது சரி தவறு என்பதை அனுபவம் பாடம் கட்டுது. அந்த அனுபவத்திலிருந்து அதிமுக பாடம் கற்றுக்கொண்டு ஒதுங்கி நிற்க முடிவெடுத்திருக்கிறது, அது அவர்களுக்கு நல்லது.